சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று மக்களே, எடப்பாடி பழனிசாமியை மிரட்டிய அமித்ஷா சரண்டரா இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி என்ன ப்ரோ சொல்றீங்க, சரண்டரைட்டாரா? ஆமா ப்ரோ, சரண்டரா இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இதை பற்றி முழுமையாக நம் காணொலியில் காணலாம். அதற்கு முன்பாக அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து மிரட்டியிருக்காங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமியை வந்து சரண்டரா இருக்காரு, நான் உண்மையெல்லாம் ஒத்துக்கிறேங்கய்யா, குடநாடு கொலை வழக்கில் நான் தாங்கய்யா பெரும் குற்றவாளி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த வாரம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து டெல்லிக்கு சென்று நேரடியாக சந்திச்சிருக்காரு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சந்திப்பில் மத்திய உள்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் உள்ள கவர்னர் ஆர் என் ரவி மேசையின் மீது அதிமுகவுடைய எம்எல்ஏ ஒருவர் வந்து ஏறி நின்று ஆர் என் ரவியை வந்து கேள்வி கேட்டிருக்காரு, நீங்கள் எதுவுமே பதில் சொல்லலை ஏன் அப்படின்னு கேட்டப்ப எடப்பாடி பழனிசாமி பம்மி போல் நின்றார். அதாவது பம்மி நின்றுருக்காரு, என்னால் எதுவுமே பண்ண முடியல சாமி, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி வந்து அமித்ஷாவை பார்த்து கூறியதாக அரசியல் வட்டாரங்களில் வந்து பேசப்பட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதே போல் குடநாடு கொலை வழக்கில் நான் தான் சம்மந்தப்பட்டிருக்கேன், ஊழல் வழக்குலையும் நான் தான் சம்மந்தப்பட்டிருக்கேன், என்னை எப்படியாச்சும் விடுவிச்சிருங்க அப்படின்னு அமித்ஷா அவர்களை பார்த்து மண்டியிட்டு கேட்டதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. ஸோ இது எந்த வகையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் வந்து நடக்க போகிற நாடாளுமன்ற தேர்தலில் 20 தொகுதியை வந்து எங்களுக்கு கொடுங்க, இல்லைனா உங்களோட அரசியல் வாழ்க்கையில் நாங்கள் உங்களை வந்து வாழ விட மாட்டோம், உங்களோட அரசியல் வாழ்க்கைக்கே நாங்கள் வந்து முற்றுப்புள்ளி வச்சுருவோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியை பார்த்து அமித்ஷா அவர்கள் வந்து கூறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது பெரும் அரசியல் வட்டாரங்களில் வந்து பரபரப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கு. ஸோ வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அமித்ஷா அவர்கள் வந்து மிரட்டியது தவறே இல்லை அப்படின்று திமுக தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கு. அதே போல் அண்ணாமலை அவர்கள் என்ன கூறியிருக்கிறார் என்றால், நான் வந்து அண்ணாவை வந்து தவறாக வந்து பேசியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஆனால் நான் அண்ணாவை வந்து தவறாக பேசலை, அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் எடப்பாடி பழனிசாமி தான் நான் தவறாக பேசினேன், அண்ணா அவர்களை நான் ஒருபோதும் தவறாக பேச மாட்டேன் என்று அண்ணாமலை அவர்கள் கூறியிருக்கிறாரு. ஸோ அதனால் எடப்பாடி பழனிசாமியோட அரசியல் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் அஸ்தமனமாகலாம் அப்படின்றத ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த காணொலியில் காணலாம். நன்றி, வணக்கம்.